பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது 2022-2023 ஆண்டிற்கான நெல்லுக்கு பின் பயிறு சாகுபடி திட்டம் குறித்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கான பதில்கள் மட்டுமல்லாமல் பதில்கள் குறித்த விமர்சனங்களும் கூட இடம்பெற காத்திருக்கின்றன. பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓட்டத்தினுடைய வேகத்தின் துவக்கம் எது என யோசித்து பார்த்தோம்னா பசி என்னும் உணர்வு தான். இந்த பசிக்காக ஓடுறவங்க பல பேர், வசதிக்காக ஓடுறவங்க சில பேர்னு இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த காலத்தின் மாற்றங்களால் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன. இருந்த போதிலுமே கூட இந்த பசிக்காக ஓடுது என்பதும் பசி உணர்வு என்பதும் என்றைக்கும் மாறாது, உணவின் தேவையும் மாறவே மாறாது. இந்த உணவின் தேவையை நிவர்த்தி செய்யும் அளவிற்கு உற்பத்தியானது இருக்க வேண்டுமே ஆனால் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டிய பொறுப்பு கடமை அனைத்துமே மத்திய மாநில அரசுகளுக்கும் இருக்கிறது. அதற்கான பல்வேறு திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் அனைத்தும் வகுக்கப்படுகின்றனவே, அத்தனை திட்டங்களுக்கும் விவசாயிகளுக்கு தெரிகின்றனவா? திட்டங்களால் அவர்கள் பயனடைகிறார்களா? இந்த பயனை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் என்ன மாதிரியான தகவல்களை யாரிடமிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம்? இது போன்ற பல்வேறு தகவல்களை கலந்ததுதான் இந்த நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டில் நெற்பயிர் எவ்வளவு பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது? அதே நேரத்தில் நெற்பயிர் சாகுபடியில் தமிழ்நாட்டின் நிலை என்பதுதான் சார் முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் நெற்பயிரானது ஏறத்தாழ 42,67,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் வந்து கார், குறுவை, சொர்ணவாரி ஆகிய பருவங்களில் ஏறத்தாழ 619,000 ஏக்கரிலும், இதே போல் சம்பா, தாளடி, பிசானம் என்ற பருவங்களில் 30,00,000 ஏக்கரிலும், இதற்கு அடுத்தாற்போல் கோடை, நவரை இந்த பருவத்தில் ஏறத்தாழ 630,000 ஏக்கரிலும் இது சாகுபடி செய்யப்படுகிறது நெற்பயிர். தமிழ்நாட்டில் இந்த நெற்பயிர் விளைவிக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் வந்து நிலைன்னு சொன்னீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்க மக்களுக்கு 3 வேளை உணவு கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஒரு நாட்டோட வலிமை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற பீரங்கியோ அணுகுண்டோ அல்ல. அந்த நாட்டில் விவசாயம் தற்சார்பு அடையணும், உற்பத்தி பெருகணும், அந்த உற்பத்தியில் கிடைக்கக்கூடிய விளைபொருள் தான் ஒரு தன்னிறைவை கொடுக்கும். அந்த நிலையில் தமிழகத்தை கொண்டு போவதற்கான பெருமுயற்சியை தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு, மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம இந்த அரங்குக்கு வந்திருக்க விஷயம் பருப்பு வகை வந்து பயிர் சாகுபடியை பற்றி வந்திருக்கிறோம். அது அறுவடைக்கு பின் நெல் தரிசில் நடக்கக்கூடிய சாகுபடி. இந்த சாகுபடியை ஏன் இப்போ அரசு முக்கியத்துவம் எடுக்குது, பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 70-75 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மக்களுக்கு இப்போ கொடுக்க முடியுங்கிறது 30-35 கிராம் வரைக்கும் தான் நம்மளால் இன்றைக்கி கொடுக்க முடியுது. அந்த புரோட்டீன் பற்றாக்குறை பருப்பு வகைகள் மூலமாக தான் செலவு இல்லாமல் கிடைக்கும். அதே பார்த்திங்கன்னா இறைச்சியில் பெரிய அளவில் கிடைக்கும். ஆனால் அந்த இறைச்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய நம்ம இயற்கை வளங்களை வந்து இழக்க வேண்டிய நிலை இருக்குது அந்த இறைச்சிக்கு போகும்போது. அதனால் இயற்கை தாவரங்கள் வழியாக வரணுன்னா பருப்பு வகைகள் மட்டும்தான் அதை வந்து மீச்சுமை பெறும். அந்த மீச்சுமை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஒரு சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கி வகுத்திருக்கிறாங்க. அதில் தமிழக அரசு 40 கோடி ரூபாய் 2022-23 ஒரு பெரும் நிதி ஒதுக்கியிருக்கு. அந்த நிதியை கொண்டு நஞ்சை தரிசில் பயிருக்கு நெல்லுக்கு பின் பயிர் என்கின்ற சாகுபடி திட்டத்தை பெரிய அளவில் வெளியே கொண்டு வந்து அதன் வழியாக விவசாயிகள் பலன் பெறுவதும், அந்த விவசாயிகளுடைய பலனில் பொதுமக்கள் நுகர்வோர் வந்து பயன்பெறுவதற்கான ஒரு சிறப்பு திட்டத்துக்கான நேர்காணல் தான் இன்றைக்கி இங்கே நடக்க இருக்குது. கண்டிப்பாக சார், இப்போது தமிழ்நாட்டில் இத்தனை அளவு பரப்பளவில் வந்து நெற்பயிரானது சாகுபடி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அதனுடைய நிலை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இந்த நெற்பயிருக்கு பிறகு நாம் வந்து பயிர் வகைகளை சாகு, அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஒரு 42,00,000 ஏக்கர் அளவுக்கு விவசாயம் நடக்கும்போது அந்த 42,00,000 ஏக்கர்லையும் நஞ்சை தரிசில் பயிர் வகைகள் வரணும். ஆனால் வராமல் மாற்றுப்பயிராக வர்றதில் இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,00,000 ஏக்கர் மட்டும்தான் இன்றைக்கி 13,27,000 ஏக்கர் அளவுக்கு தான் நம்மளால் அதை கொண்டு போக முடியுது. அப்போ ஏன் அப்படின்னா மாற்றுப்பயிர்கள் ஏற்கனவே எப்படின்னா ஒரு அறுவடை, நெல் அறுவடை முடிந்த பிறகு பருத்தி பயிரிடுவாங்க, கரும்பு பயிரிடுவாங்க, வந்து எள்ளு பயிரிடுவாங்க, இது மாதிரி நிறைய பயிர்கள் போகும். ஒரு சில இடங்களில் அந்த நஞ்சைத்தரிசில் பயிரிடுவதற்கான சீதோஷ நிலை, தட்பவெப்ப நிலை, அதை தாண்டி பக்குவம், அந்த மண்ணினுடைய வளம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பயிர் வந்து சாகுபடி பண்ண முடியாமல் போகும். இதை தாண்டி கரக்கரை ஓரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பெரிய அளவில் கடற்கரை ஓரங்கள் தான் நமக்கு வந்து விவசாய நிலப்பரப்புகளாக மேற்கிலே மலை தோன்றி கிழக்கு பக்கம் வரும்போது
கடற்கரை டெல்டாங்கிறதை தாண்டி இந்த கடற்கரை ஓரங்கள் தான் நஞ்சை தரிசுகள் பெரிய அளவில் இருக்கும். அதிலெல்லாம் வந்து சலனிட்டி கண்டன்ட் சொல்லக்கூடிய ஓர்ப்புத்தன்மை அதிகரித்து போனதுனால விவசாயம் பண்ணுறதுக்கான நிலங்கள் வந்து குறைஞ்சி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதில் வந்து ஏற்கனவே ஒரு விவசாயத்தை தொடர்ந்து நெல் பயிரை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்துக்கு வந்து கரியினுடைய கார்பனுடைய அளவை கூட்டி ஆகணும், கரிமச்சத்தை. அப்போ கரிமச்சத்தை கூட்டணுன்னா அதுக்கு வந்து பயிர் வகை பயிர்கள் பயிரிட்டால் தான் அந்த கரிமச்சத்தை கூட்ட முடியும். அப்போ கூட்டுறதுக்கான அரசு எடுக்கிற முயற்சியில் இந்த கரிம பயிர்களை தரக்கூடிய பயிர் வகை பயிர்களை பயிரிடணும்னு சொல்லும்போது அந்த மண் வளம் அதுக்கு ஈடு கொடுக்கணும், இணையாக இருக்கணும், அதை மீச்சுமை பெறணும். அதை தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி. அந்த மீச்சுமை பெறுவதற்கான திட்டம் தான் இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு அருமையான ஒரு விஷயம். அதாவது நாம் வந்து ஒரு கேள்வியாக கேட்கும்போது அந்த கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை விளக்கங்களையும் ஐயா நமக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஐயா சொன்னதை வைத்து நம்ம என்ன ஒரு விஷயம் எடுக்கணும்னா, இப்போ ஒரே வகையான பயிர் சாகுபடிகளை நம்ம செய்யும்போது அதனால் என்ன மாதிரியான தீமைகள்லாம் ஏற்படுவதாக நீங்கள் கருதுகிறீர்கள் சார்? தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் அந்த நீர் இருப்பை பொறுத்து வந்து நெற்பயிர் வந்து இருபோக மூன்று போக சாகுபடி வந்து செய்கிறாங்க. இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து நெற்பயிர் சாகுபடி செய்யும்போது ரசாயன உரங்களுடைய பயன்பாடு வந்து அதிகமாகுது. ஸோ ரசாயன உரங்களுடைய பயன்பாடு தொடர்ச்சியாக அதிகமாகும் போது வந்து மண் வளம் வந்து குறையுது. ஒரே பயிரை தொடர்ச்சியாக சாகுபடி செய்யும்போது பூச்சி நோயினுடைய தாக்குதல் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஐயா குறிப்பிட்டது போல ஒரே வகையான பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது பல வகையான இடையூறுகளை நம்மளால் சந்திக்க முடிகிறது, குறிப்பாக மண் வளம் குறைந்து. மண் வளம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இப்போ ஒரு நெல் பயிரிட்டாங்கன்னா ஒரு டிஏபிங்கிறது ஒரு 50 கிலோ கொடுப்பாங்க, யூரியான்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து வந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க, சாம்பல் சத்து தரக்கூடிய பொட்டாஷுங்கிற உரத்தை வந்து ஒரு 25-50 கிலோ பயன்படுத்துவாங்க. இதில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து பயன்படுத்துறத முழுமையாக அப்படியே பயிர் எடுத்துக்காது. அதே மாதிரி சூப்பர் பாஸ்பன் சொல்லக்கூடிய மணிச்சத்தை பயன்படுத்தும் போது முழுமையாக அந்த பயிர் எடுக்காது. இதையும் தாண்டி அதே மாதிரி பொட்டாஷ் சத்து மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய சாம்பல் சத்து தரக்கூடிய பொட்டாஷை பயன்படுத்தும் போதும் மண் எடுக்காது. இப்போ எடுக்காமல் எஞ்சினது அந்த மண்ணில் தங்கும். தங்கி என்ன ஆகும்னா அந்த மண்ணிலே டெபாசிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் வந்து இறுகிட்டே இருக்கும். பொதுவாக பயிர் வந்து சுவாசிக்கணும்னா வேர் வந்து மண்ணில் தளர்வு வேணும். அந்த தளர்ச்சி இதில் கிடைக்காம என்ன ஒன்றா உரம் போய் டெபாசிட் ஆகி மண் வந்து கடினத்தன்மை நோக்கி தள்ளப்படும். இப்போ நம்ம மண்ணை வந்து இலகுவாக்கணும், மென்மையாக்கணும், அந்த முயற்சி எடுக்க வேணும்னா அதுக்கு ஒரு மாற்றுப்பயிர் செஞ்சே தீரணும். அதுக்கு தான் வேளாண்மைத்துறை என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு முறையும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பெருசாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது விவசாயிகள் இடத்துல ஏன் அது வந்து ரொம்ப பெரிய அளவில் வியாபிக்கலை, வெளிவரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையில் எந்த ஒரு பொருளை கொண்டு போனாலும் அதுக்கு வந்து உடனடியாக பையிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் உற்பத்தி பண்ண பொருளை விற்கிறதுக்கான ஒரு களம் வேணும். இப்போ நம்ம அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நெல் வந்து உடனே விளைஞ்சி வெளியில் போனால் நேரடி நெல் கொள்முதல் மூலமாக அரசு எவ்வளோ நெல் கொண்டு வந்தாலும் கொள்முதல் பண்ணிடுறாங்க. ஏன்னா உணவு வழங்கணும் அந்த பக்கம். அது மாதிரி இப்போ பருப்பு வகைகளுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 3 ஆண்டுகளாக தான் குறைந்தபட்ச கொள்முதல் பாதுகாப்புங்கிறத மத்திய அரசு அறிவிக்குது. மாநில அரசு அதை நடைமுறைத்த பத்திரத்துக்காக நஃபேட்னு சொல்கிற வகையில் இந்த கொள்முதலை பண்ணி பயிர் வகையில் இப்போ இருப்பு வைக்கப்படுதுதான் விவசாயிகளுக்கு ஒரு உரிய விலை கிடைக்க வருது. அந்த வகையில் பாராட்ட வேண்டிய விஷயம். அதுலேயும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதல் விலை. ஏன்னா இன்றைக்கி இந்த பருப்பு வகைகளோட முக்கியத்துவம் கருதி அரசினுடைய பார்வையில் இந்த ஒரு குறைந்தபட்ச மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொல்லக்கூடிய MSP இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுல ஒரு வேண்டுகோளை நம்ம பின்னால் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உளுந்து பயிருக்கும் பருப்பு வகைகளுக்கும் நெல்லுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு இணையானதை மற்ற பயிர்களுக்கும் கொடுத்துருந்தா, இப்போ இந்த ஆண்டு வந்து நமக்கு சிறுதானிய ஆண்டு, உலக அளவில் சிறுதானிய ஆண்டு அறிவிக்க போகிறாங்க. இந்த சிறுதானிய ஆண்டில் மில்லட்ஸ்னு சொல்லக்கூடிய மானாவரி பயிர்களில் வரக்கூடிய சிறுதானிய பயிர்களை வந்து ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொண்டு வரணும்னா, இந்த சிறுதானிய பயிர்களுடைய கொள்முதல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச கொள்முதல் பாதுகாப்புக்கான திட்டமிடுதலை அரசு இன்றைக்கி விலை அறிவிக்குது. ஆனால் அந்த கொள்முதல் பண்ணாததுனால சந்தையில் விற்க முடியாமல் போகிறப்ப விவசாயி என்ன பண்ணுறான், அவனுக்கு உடனே அறுவடை பண்ணணும்னு விற்கணும். இப்போ விற்கலைன்னா அவன் என்ன பண்ணால் அதை உற்பத்தி பண்ண மாட்டான். அதனால் அந்த உற்பத்தி பண்ணாததுனால மாற்றுப்பயிருக்கு போக முடியல. இப்போ அதுதான் ஒரு அதாவது இந்த சப்ளை செயின் சொல்கிற மாதிரி 1/1 வந்து தடுக்கும். அதனால் அதுக்கான திட்டமிடுதலை நம்ம கொண்டு போகணுங்கிறது
இன்னொரு கோணத்தில் நம்ம பேச வேண்டியது. சரி சரி, இப்போ ஐயா குறிப்பிட்டது போல விவசாயிகள் வந்து தாங்கள் என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த உற்பத்திக்கான விலையை அவங்களால் உடனடியாக பெற முடியுமே, ஆனால் எந்த ஒன்று விஷயத்தையும் அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நெல்லுன்னும் பொழுது அவங்களுக்கு வந்து உடனே அதுக்கான பலன் கிடச்சிருது, பயிரின்னும் பொழுது கிடைக்காத பட்சத்தில் தான் அந்த மண்வளத்தை கூட அவங்க யோசிக்காமல் அவங்களுடைய பண இரு பொருளாதாரம் அவசியமான ஒன்றாக விவசாயிகளுக்கு இருக்கிறது அல்லவா. அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஐயா அழகாக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது குறித்து இந்த பயிர் வகைகளை விளைவிக்க சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு, அதனுடைய தேவைகள், அதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இப்போ நம்ம திட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார்? இல்லை, பயிர் வகைகளை பொறுத்தளவில் நமக்கு தேவை வந்து முதல்ல சொன்னாங்க, அதே மாதிரி கிட்டத்தட்ட 13.5 லட்சம் டன் தேவை. இப்போ நம்ம ஒரு 5 லட்சம் டன் தான் அதில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்க சார். ஸோ ஒரு பெரிய நமக்கு ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதற்காக தான் இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம பயிர் வகை சாகுபடிகளை வந்து முழுமையாக வந்து எல்லாரையும் செய்ய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து இந்த வருஷம் அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செல்கிறது. இதில் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கரில் நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இந்த 10 லட்சம் ஏக்கரை சாதாரணமாக ஒரு 5.9 லட்சம், அதாவது 5,90,000 ஏக்கரில் சாவடி பண்ணுறதை இந்த வருஷம் ஒரு 10 லட்சம் ஏக்கரில் நம்ம கொண்டு போகிறதுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தும் பட்சத்தில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் டன்னாவது நமக்கு வந்து உற்பத்தி ஆகும். அதனால் நம்ம இந்த கேப் வந்து கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகும். கண்டிப்பாக சார். சார் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ அதற்கான முயற்சிகளாக தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு வந்திருக்காங்க சார்? இதான் வந்து சிறப்பு திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. சரி, அது குறித்த விளக்கங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இல்லையா? அதுக்கு உண்டான விதைகள் வந்து மானியத்தில் வந்து கொடுக்குறாங்க. மானியத்தில் வந்து 1 ஏக்கர் விதைக்கு தேவையான மானியம் வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய் வந்து மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதைகளை வந்து மானியமாக கொடுக்கும்போது வந்து விவசாயிகளுடைய அந்த வாங்கக்கூடிய இது வந்து அதிகமாகி வந்து அவங்க அதிக பரப்பில் போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிறப்பு திட்டங்கள் வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த பரப்பை அதிகரிக்கணும். ஏன்னா பரப்பை அதிகரித்தா தான் நம்ம வந்து நம்ம தேவைகள் வந்து பூர்த்தி செய்யணும். ஏன்னா லாங் கேப் இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5-6 லட்சம் டன்னு தான் வந்து நம்ம உற்பத்தி செய்ய 5 லட்சம் டன் தான் நம்ம உற்பத்தி செய்கிறோம். நமக்கு ரொம்ப கேப் இருக்கு, கிட்டத்தட்ட நமக்கு 13 லட்சம் டன்னு வந்து நமக்கு தேவை. ஆனால் வந்து நம்ம கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் தான் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சாகுபடி பரப்பை வந்து அதிகரிக்கணும். ஸோ சாகுபடி பரப்பை அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு மானியத்தில் திட்டம் கொடுக்கணும். ஸோ 50% மானியத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து விதைகள் வந்து விநியோகம் செய்யுது அரசு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஐயா நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல நம்ம ஐயா குறிப்பிட்டது போல மண்வளம் அப்படிங்கிறது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது, அதைவிட மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது பொருளாதாரம். நம்ம என்ன விளைவிக்கிறோமோ அதற்கான பொருள் கிடைக்கும் என்கின்ற பொழுது விவசாயிகள் அதுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஐயா இப்போ குறிப்பிட்டது போல பயிர் வகைகளுக்கும் தமிழ்நாடு அரசு மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது விவசாயிகள் கிட்ட போய் சேர்ந்து இந்த பயிரை நீங்கள் உற்பத்தி பண்ணும்பொழுது அதற்கான உற்பத்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கான விலையானது கொடுக்கப்பட்டு விடும், நீங்கள் கவலைப்படாமல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும்னா விவசாயிகள் இதை என்ன மாதிரியான ஒரு ஆங்கிளில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பொறுத்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு பின், அதாவது நிலக்கடலை, உளுந்து சாகுபடி, சிறுதானியங்கள் இப்படி தான் நாளடைவில் செஞ்சுட்டு வந்தோம். காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலை மாறி போய் நெல்லுக்கே போயிட்டுருக்கோம். அப்படி நெல்லுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியலை, அதனால் பற்றாக்குறை ஏற்படுது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லுக்கு கிடைக்கின்ற விலை இந்த பொருட்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் விவசாயிகளுக்கு மாறுறாங்க. இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா இதுக்கான குறிக்க அதை குறைந்தபட்ச விலையை நம்ம நிர்ணயம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயம் மாறிடுவாங்க. இப்போ நெல்லை வந்து செய்யும்போது அப்படின்னு அரசே கொள்முதல் செஞ்சிருது, அப்படி செய்யும்போது எங்களுக்கு உரிய விலை கிடைச்சிருது. இப்போ நெல்லுக்கு பின் நிலக்கடலை உளுந்து இப்படி மாற்றுப்பயிர் செய்யும்போது மண் வளம் பெருகுது. எப்படி பெருகுது அப்படின்னா ஒரே மாதிரியாக நெல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மண் வளம் கம்ப்ளீட்டாக சுத்தமாக பாதிக்கப்படுது. ஏன்னா நம்ம போடுகின்ற செயற்கை உரங்களால் மண் வளம் கெட்டு போகுது. ஆனால் சுழற்சி முறையில் செய்யும்போது நெல்லுக்கு பின் நிலக்கடலை அப்படி நிலக்கடையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதன் தடைகள்லாம் கொட்டுக்குது, அதோடு மட்டும் இல்லை காற்றில் உள்ள நைட்ரஜன் எடுத்துக்குது. போதிய உரங்களை வந்து நம்ம கொடுக்கும்போது கீழே உள்ள வந்து நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா நிலக்கடலைக்கு ரைசோவையோ பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் விதை நேர்த்தி செஞ்சு நம்ம கொடுக்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சூடோமோனஸ் மற்றும் ட்ரைகடோர்மா வில்டி இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யும்போது
சாதாரணமாக இயற்கை முறையில் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் மிச்சப்படுது. இல்லை, நம்ம செயற்கை முறையில் போகும்போது பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இயற்கை முறையில் மாறினோம் அப்படின்னா நம்ம உற்பத்தி செலவு குறைகிறது, அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிறது. அடுத்து இந்த நிலக்கடலுக்கு பின் உளுந்து, இந்த உளுந்து சாகுபடி போது அவங்க பார்த்திங்கன்னா உளுந்தில் வந்து அதாவது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் விவசாயிகள் நாங்கள். ஏன்னா இதுக்கு தான் உரிய விலை நிறைய கிடைக்குது. குறைந்த வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 நாள்லேருந்து 70 நாள் வயசு. இந்த நாட்களில் நம்ம ஏக்கருக்கு வந்து ஒரு 8-10 கிலோ தான் விதைக்க போகிறோம். அதை வந்து விதை நேர்த்தி செஞ்சு 24 மணி நேரம் வச்சிருக்கணும், சூடம் போனோம் அல்லது ரேக்கட்டும் எப்படி இதை வச்சுருந்து அதுக்கு பிறகு அந்த பூமியில் விதைச்சோம் அப்படின்னா வேர் மூலியமாக போய் தாக்கக்கூடிய நோய் இருக்காது. அதனால் செழிப்பாக வளர்ந்து நல்லா காய்க்கும். கூடுதலாக என்ன பண்ணணும் அப்படின்னா விதைக்கு முன் ரைசோபியம் அதுவும் பாஸ்போபக்டீரியாவும் ரெண்டையும் கலந்து ஒரு விதைச்சி அதாவது ஆரிய கஞ்சியில் வந்து கலந்து வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்து விதைச்சோம் அப்படின்னா இதனுடைய வேலை அப்படின்னாக்கு பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் அதிகம் பெருகும், காற்றில் உள்ள தழைச்சத்தை எடுத்து கொடுக்கும், பூமியில் கிட்டா நிலையில் உள்ள உரத்தை எடுத்து கொடுக்குற வேலை தான் இது. இது எளிய முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செயற்கையில் வந்து உரமே கொடுக்கவே வேண்டியலை, ஏற்கனவே காற்றில் இருக்குது. நாம் மண்ணில் உள்ள சுழற்சி முறையில் செய்யும்போது மண்ணில் உள்ள வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதனால் அதுக்கான உரங்களை தேவையை அதே பூர்த்தி செஞ்சுக்குது. இப்படியாப்பட்ட சூழலில் நல்ல வளமான பூமியாக அமைகிறது, உற்பத்தி அதிகரிக்குது, நஞ்சில்லா உணவை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குற சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. இதை காலப்போக்கில் விவசாயிகள் வந்து என்னால் மாறணும், நானும் இப்போ அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்படின்னா சுழற்சி முறையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்ம நெல்லுக்கு பின் அதாவது தரிசில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உளுந்தை விதைச்சிடணும். இந்த உளுந்தை விதைக்கும்போது அதாவது குறைந்த நாள் 65-70 நாள் தான், எந்த உழவு பணி கிடையாது, உரம் கிடையாது, ஏக்கருக்கு 8 கிலோ அல்லது 10 கிலோ விதைச்சா போதும். இந்த விதையை வந்து விதை நிறுத்தி செய்யணும். அதே மாதிரி அந்த நுண்ணுயிர் உயிரங்களை கலந்து விதைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் அதுக்கு உரமே, வேறு எந்த உரமும் கிடையாது. காற்றில் உள்ள தழைச்சத்தை எடுத்துக்கிது. எப்படின்னு கேட்டிங்கன்னா விதைக்கும் போது மெழுகு பதத்தில் விதைக்கணும். அந்த மெழுகு பதத்தில் விதைக்கும் போது அத்தனை உளுந்து முளைச்சி நல்லா முளைச்சி வரும்போது கரெக்டாக 30 அல்லது 35 நாளில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ டிஏபி ஊற வச்சு அதை வடிகட்டி 24 மணி நேரம் கழித்து தான் மாலை வேளையில் தெளிச்சோம் அப்படின்னா அதிகமான பூக்கள் அதிகமாக காய் கிடைக்கிது, உற்பத்தி அதிகரிக்குது. இதை வந்து ஒவ்வொரு முறையும் அதாவது அடுத்து 15 நாள் கேப்பில் 2வது முறை செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு சாதாரண தரிசில் விதைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 250-350 கிலோ நம்மளுக்கு கிடைக்கும் உளுந்து, கண்டிப்பாக கிடைக்கும். நான் அப்படி தான் செஞ்சு கடந்த ஆண்டு எடுத்தேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாயிகள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த ஆண்டு நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும், நாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேளாண்மை இணை இயக்குநராக இருந்த எங்களுடைய ஜஸ்டின் சார் அதுக்கு ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் மாவட்டத்தில் சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ஏக்கருக்கு மேலே ஒரு செஞ்சோம். அதில் எங்கள் உரத்த நாள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,500 ஏக்கர் உளுந்து சாகுபடி செஞ்சு பெரிய சாதனை படைச்சது. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் விவசாயிகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்களுடைய வேளாண்மை இணை இயக்குனர், உரத்த நாடு ஏடிஏ அவர்களும் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி மக்கள் அதாவது விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி செஞ்சதுனால கிட்டத்தட்ட 7,000 ஏக்கர் அளவு இலக்கை அடைய முடிஞ்சுது. அப்படி அடையும் போது ஒவ்வொரு விவசாயம் குறைந்தபட்சம் 250-300 கிலோ எடுத்தாங்க. இதில் லாபம் பார்த்திங்க அப்படின்னா செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 தான் ஆகிருக்கும். ஆனால் அவங்களுக்கு கூடுதல் செலவு பார்த்திங்க அப்படின்னா 17,000. இதே நம்ம நெல் நடவு செஞ்சோம் அப்படின்னா ஏக்கருக்கு 5,000 லாபம் பார்க்க முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த நெல்லை இந்த உளுந்தை வந்து சாகுபடி செய்கின்ற போது நம்ம என்னென்னா கையினால் அறுவடை செய்கிறோம். அப்படி அறுவடை செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வேர் முடிச்சுகள் தேங்கியிருக்கு. அந்த வேர் முடிச்சுகளை பார்த்திங்கன்னா சத்துக்கள் பூரா சேகரித்து வைக்கிறது. அப்படி சேகரித்து வைக்கும்போது அந்த சத்துக்கள் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த பயிருக்கு பயன்படக்கூடிய சூழலை உருவாக்கிட்டு போயிடுது இந்த உளுந்து. அதனால தான் அந்த மாட்டுப்பயிர் திட்டத்தில் உளுந்தை வந்து கண்டிப்பாக நெல் தரிசில் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். அதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உளுந்து வந்து கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, நம்ம வெளிநாட்டில் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இதை மாற்றி அமைக்கணும். அப்படி மாற்றி அமைக்கணும்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு 10,000 ரூபா உளுந்து கொடுத்தோம் அப்படின்னா எந்த விவசாயி நெல்லையும் நடவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் எல்லோரும் என்ன செய்வாங்க, உளுந்து சாகுபடிக்கு வந்துடுங்க. அப்படி வரும்போது நிச்சயம் உளுந்து வந்து கொள்முதல் அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், நம்மளுக்கு விவசாயிகளுக்கும் போதிய விலை கிடைக்கும். இதனால் இந்த மாட்டுப்பயிர் திட்டத்தில் மண் வளம் பெருகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உளுந்தில் அந்த தழை ஊரா அப்படியே கொட்டும். அப்படி தழை கொட்டும்போது பூரா உரமாகுது. அது வந்து மாற்றுப்பயிர் செய்யும்போது பிரமாதம். அடுத்த நெல் தான் நம்ம போவோம், ஏன்னா ஜூன் 12 மேட்டில் தண்ணி திறந்து விடுவாங்க. அப்போ இந்த பயிரில் வந்து வேர் முடிச்சு ஒன்று தழை ஏற்கனவே உளுந்தில் கொட்டியிருக்க தழை,
இது ரெண்டும் சேரும்போது மண்ணோட பெருக்குது, மண்ணினோட சத்துக்கள் அதிகரிக்குது. அப்போ அடுத்த பயிருக்கு நெல்லுக்கு நம்ம செயற்க உரங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிடும், குறைந்து போயிடும். அப்படி செய்யும்போது நம்ம மருந்தே அடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எனக்கு வந்து வேளாண்மை துறையில் நிறைய பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டதுனுடைய நான் பயன் என்ன அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, எந்த மருந்து அடிக்க மாட்டேன், வயலில் இறங்கி நான் தான் உரம் போடுவேன். ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு 2 முறை வந்து வயலை கண்காணிப்பு செய்வேன். இதில் நன்மை செய்கிற பூச்சி இருக்கா, தீமை செய்யும் பூச்சி இருக்கா, எது அதிகமாக இருக்குன்னு பார்ப்பேன். இதில் நன்மை செய்கிற பூச்சி அதாவது பார்த்திங்க அப்படின்னா பொறிவண்டு, ஊசித்தட்டான், சிலந்தி, இது அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாம் எந்த மருந்து அடிக்க வேண்டியல. சில பேர் சொல்லுவாங்க குருத்து பூச்சி விழுந்துட்டு மருந்து அடின்னு சொல்லுவாங்க, அடிக்கவே கூடாது. அப்படி குருத்து பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் சிம்புகள் அதிகரிக்கும். அப்படி சிம்புகள் அதிகரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு குத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 கதிர் வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உற்பத்தி அதிகரிக்கும். அதனால தான் இந்த நிலையினால் நான் எந்த மருந்து அடிக்க மாட்டேன். பக்கத்து வயல்காரங்க கூட மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அனுபவம் பேசுகிறது, எனக்கு நிறைய தொழில் இப்போ கொடுத்துருக்காங்க. நான் மற்ற விவசாயத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் பதில் செய்யுங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உற்பத்தி செலவு குறையும். அப்படி உற்பத்தி செலவு குறையும் போது நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும், அதிக லாபத்தை அடைய முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் இது எல்லோரும் செய்யக்கூடாது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகளும் மாறக்கூடிய சூழல் வந்துருச்சு. நான் ஆத்மா திட்டத்தில் ஒரு ஃபார்மர் ஃப்ரெண்டாகவும் இருக்கிறேன், எனக்கு அதில் பயிற்சியும் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியோடு எல்லா விவசாயிகளும் கலந்துக்கிட்டு நிறைய பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுத்து விழிப்புணர்வு அடைங்க. நம்ம மாற்றுப்பயிர் செய்வோம், சுழற்சி முறையில் செய்யணும். அப்படி சுழற்சி முறையில் செஞ்சால் தான் மண்வளம் பாதுகாக்கப்படும். அதோடு மட்டும் இல்லை, நஞ்சு இல்லா உணவு இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியும், நம்மளும் நஞ்சு இல்லா உணவு சாப்பிட முடியும். அப்படி நோக்கத்தோடு தான் நான் தொடர்ந்து இந்த இதை செஞ்சுட்டு வர்றேன். அருமையான விஷயம். அதாவது நெல் அது சாகுபடிக்கான பரப்பளவு, நெல்லுக்கு பின் பயிர் சாகுபடிக்கான பரப்பளவு, இதுதான் திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இதுவாக இருக்கும்பொழுது அதில் எவ்வாறு விவசாயிகள் பயனடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான விளக்கங்களை தான் ஐயா வந்து நடைமுறையில் அவர் என்ன செய்தாரோ அதனுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. விவசாயிகள் பயனுற ஒரு அருமையான தகவலையும் அவரும் கொடுத்துருக்காரு. ஐயா, நம்மளுடைய கேள்வி அடுத்தது என்னவாக இருக்கிறதுனா, இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெறுவதற்கு எந்தெந்த இடுபொருட்கள் எவ்வளவு மானியத்தில் வழங்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் வந்து 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக 8 கிலோ விதைகள் போதும். இது 400 ரூபா ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு மானியம் கொடுத்துட்றோம். அப்போ 50% மானியத்தை இந்த விதைகள் வந்து நம்ம மானியத்தில் கொடுக்குறோம். அது போக விவசாயிகளுக்கு தேவையான ரைசோ பிஎம் வந்து மானியத்தில் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இது ரெண்டும் தான் இந்த திட்டத்தில் நம்ம விவசாயிகளுக்கு செயல்படுத்துகிறோம். மற்றபடி விவசாயிகளுக்கு தேவையான இந்த நிறுவன தலைகள் இதெல்லாம் நாம் செஞ்சு கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு எல்லா தேவையான இடுபொருள்களும் கொடுக்குறோம். கண்டிப்பாக. இப்போ ஒவ்வொரு முறையுமே திட்டங்கள் வகுக்கப்படும் பொழுது விவசாயிகளை வந்து கருத்தில் கொண்டு தான் மானியங்கள் வழங்குவது எல்லாமே வகுக்கப்படுகிறது. இந்த வகுக்கப்படும் ஒவ்வொரு திட்டங்களிலும் கொடுக்கப்படும் மானியங்கள் என்பதும் இடுபொருள்கள் என்பதும் விவசாயிகளுக்கு எந்த வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது, இன்னும் தேவை கூடியதாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திட்டத்தில் இருக்கிறது போதுமானதாக இருக்கா? உளுந்து பயிர் விரைச்சாதான் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அப்படி உளுந்து பயிர் விதைக்கும்போது அரசாங்கத்தில் வந்து அமைச்சர் மூலமா மானியம் வழங்கப்படுது. சரி, அந்த மானியத்தை முழுமையாக விவசாயி பயனடைஞ்சி அந்த உளுந்து பயிரை விதைச்சி பயன்பட்டாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. அதோடு இல்லை, இந்த தை இப்போ விதைக்கிற உளுந்தில் உளுந்து பயிரை எடுத்துகிட்டு பங்குனி மாதமும் அதே மானியத்தில் விதையை வாங்கி பங்குனி மாதமும் உழவு ஓட்டி பங்குனி மாதமும் உளுந்து பயிர் விதைக்கலாம். அப்படி விதைக்கும்போது 2 முறை வந்து உளுந்து பயிர் எடுக்க முடியாது ஆகிடுது. 2 தடவை உளுந்து பயிர் எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தழை சத்தும் வயலுக்கு அதிகமாக போகுது. அப்படி அதிகமாக போகும்போது எல்லாமே நிரந்தரமாக விவசாயிக்கு எல்லா பொருளுமே கிடைச்சி போகுது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுந்து பயிரில் நெல் விதையும் மானியத்தில் தராங்க, உளுந்து பயிரும் மானியத்தில் தராங்க. அதை போல் செய்யும் போது இன்னும் வந்து அவங்க பேச்சை கேட்டு எல்லா பொருளுமே வந்து இப்போ பாருங்க, இப்போ சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஆத்மா குழு செயலாளராக இருக்கேன். நம்ம எல்லா விவசாயியுமே அக்ரி ஆஃபீஸில் போய் உளுந்து பயிரை வாங்கிட்டு வந்து அதை விரைச்சி பயனடைஞ்சி விவசாயிகள் நல்ல முறையில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான விஷயம். அதாவது ஐயா நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன, மானியங்கள் வழங்கப்படுகின்றன, இடுபொருள்கள் கொடுக்கப்படுகின்றன, விதை நேர்த்தி செய்யப்படுகின்றன. இத்தனைகள் இருந்த பொழுதிலும் கூட விவசாயிகளின் நல்ல அருமையான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. அதாவது சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தினா
ஒரு விளைச்சலை இயல்பாக விளையிறதுலேருந்து 10-20% கூடுதல் மகசூலை கொண்டு வர முடியும். எதுக்காக வந்து இந்த உளுந்து பயிர் சாகுபடி என்பது தோத்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு இருந்த காலம், அதாவது இப்போ ஒரு 3 ஆண்டுகளில் தான் இந்த பருப்போட பற்றாக்குறை வந்த பிறகு தான் அரசினுடைய கவனம் இந்த பக்கம் திரும்பியிருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக விவசாயி வீட்டிலேயே அந்த பயிர் வச்சுருப்பாங்க, இல்லைனா தனியார் கடையில் போவாங்க. அவன் மொதல் வருஷம் விளைஞ்சதை அப்படியே வாங்கிட்டு போய் வேற வசூல் அடிக்க வச்சுருப்பான், அதையே திருப்பி தூக்கிட்டு வந்து அவன் வித்துட்டு இருப்பான் விதைன்னு. அதாவது அதை மதிப்பேற்றம் பண்ணுறதில்ல, செறிவூட்டுறதில்ல, அதுக்கான குறைந்தபட்ச தயாரிப்பு நிலையை கூட செய்யாமல் விதைன்னு விற்றுருவான். இவன் விவசாயி என்ன பண்ணுவான், தன்னிட்ட பெரும்பாலும் கையில் இருப்பு இருக்கும். ஒரு பருவமழை வந்து பருவம் தவறிய மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, மறுபடியும் ரெண்டாவது முறை தெளிக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுவான், முதல் தெளிச்சது வீணாக போயிடும், மறுபடியும் அந்த கடையில் வாங்கிட்டு வந்து இவன் தெளிக்கும்போது ஒரு தரமில்லாத விதை கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விளைச்சலோட வந்து இந்த கருவின் குற்றமாக கவிதையின் குற்றமாங்கிற மாதிரி விதைச்சதுலேருந்து அறுக்க போகும்போது தான் என்ன பால்ட்டு அப்படிங்கிறத, எந்த குறைபாட்டினால இந்த விளைச்சல் வரலைங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ அரசினுடைய மத்திய மாநில அரசுகளுடைய வேளாண்மைத்துறை பட்ஜெட்லேயே நிதிநிலை அறிக்கையிலேயே பெரிய தொகை ஒதுக்குறது எதுக்குன்னா இந்த விதை. விதை என்பது தான் ஆதாரம். அப்போ இந்த விதைக்கு இன்னும் கவனம் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மொத்த விதை தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா 16% தான் வேளாண்மைத்துறை, இப்போ 20% போயிருக்கு. ஆனால் இப்போ நம்ம அரசினுடைய தாரக மந்திரம் என்ன இருக்குன்னா, 2x வருவாய் 3x சொன்னிங்கன்னா, 2x ஆகணும்னா இருக்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா, உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது 2x ஆகணும். இப்போ 16% இருக்கிற நம்ம எப்போ போகணும், 32% போகணும். அப்படின்னா என்னென்னா, 32% எண்ணில் இல்லை, இருக்கிற கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய விதைகள் இப்போ கொடுக்கறது வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அதாட்டம் 1x வரணும். அப்போ அதுக்கான கிடங்கு வசதிகள் ஏற்படுத்தணும், அதுக்கான கொள்முதல் பண்ணணும், இதை தயார் பண்ணி கொண்டு வைக்கிறதுக்கு பண்ணணும், உற்பத்தி பண்ணுறதுக்கு ஊக்குவிப்பு மானியம் கொடுக்கணும். இப்போ விதைன்னா உடனே அரசாங்கம் போய் கடையில் வாங்கிட்டு வந்து விதை கொடுத்துட முடியாது. இந்த அடுத்த ஆண்டுக்கு தேவையே இந்த ஆண்டே திட்டமிடணும். இந்த ஆண்டு திட்டமிட்டு விதையை தயார் பண்ணி கையிருப்புக்கு கொண்டு போனாதான் அடுத்த ஆண்டு சாகுபடிக்கு கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பயிர் வேணும்னு சொன்னால், இன்றைக்கி உடனே ஒரு டெண்டர் தமிழ்நாடு அரசு உடனே இன்றைக்கி விவசாயிக்கெல்லாம் பயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டரை கோட் பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அதுக்கு பேர் வயர் இல்லை, கிடையாது. இது வந்து இந்த ஆண்டே திட்டமிட்டு உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டி செறிவூட்டி கிடங்களை இருப்பு வச்சு அடுத்த ஆண்டு சாகுபடிக்கு உடனே கொடுக்கணும். அப்போ கொடுக்கணும்னு சொன்னால் இந்த அரசாங்கங்களுடைய முடிவில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி இன்னொரு பங்கு போகணும், இப்போ அதை நினச்சி இப்போ அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, 10%-20% சான்று பெற்ற விதையாலே விளைச்சல் வரும். இப்போ ஒரு பக்கம், இப்போ ரெண்டாவது பக்கத்தில் நம்ம என்ன போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் 4 ஒரு பக்கம் செலவினங்கள் கூடிக்கிட்டே போகுது, விலை கட்டுப்படியாத நிலை நோக்கி தள்ளப்படுறோம். அப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இறக்குமதி பண்ணுறதுக்கோ இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்கும்போதோ விலை கூட கொடுத்து தான் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது, அரசு வந்து மாநில அரசு திறந்த மனசோடு இந்த விவசாயிகளுக்கு அந்த ஊக்குவிப்புக்கான மானியங்களை உயர்த்தி வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு செயல். அது வந்து ஒரு நடைமுறையில் ஊக்குவிப்புங்கிறது வந்து இன்னொரு பக்கம் உற்பத்தியை பெருக்கிறதுக்கும் வழி, அதை செஞ்சே தீரணும். எப்படி வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு, தொழில் புரிவோருக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து மானியம் கொடுத்து தொழிலை துவங்குறதுக்கு உதவுற மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிக்கு கொடுக்கறதுங்கிறது, விவசாயிக்கு கொடுக்கறது இல்லை, இந்த மாநிலத்தை தன்னிறைவு மாநிலமாக மாற்றுறதுக்கான முன்னேற்பாடு அப்படிங்கிற வழிகளில் வரணும். இப்போ எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் முக்கியமாக இதில் பேசியாகணும். முன்னாடி ஒரு காலத்தில் நஞ்சை தரிசில் விவசாயம் என்பது பயிர் சாகுபடி என்பது என்னென்னா, அறுப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி போய் 10 கொண்டு போய் வயலில் தெளிச்சிட்டு பயிர் எடுக்கிற அன்னைக்கு வீட்டு வயலுக்கு போன காலம் ஒன்று இருந்தது. அன்னைக்கு இயற்கை விவசாயம் இருந்தது, வயலில் ரசாயனம் பயன்படுத்தாமல் இருந்தப்போ பூச்சி நோய் தாக்குதல் என்பது இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு ஒரு உறுதியான வருவாய் குறைந்தபட்சம் கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம், நவீன ரசாயன உரங்கள் பயன்பாடு, இன்றைக்கி இருக்கிற காலச்சூழ்நிலை பருவகால மாற்றங்கள், இதனால் என்னென்னா புது புது வகையான தாக்குதலை இப்போ அந்த சாகுபடியில் தொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பயிர் சாகுபடியில். அதில் மிக பிரதான காரணமாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சை தரிசில் பயிர் சாகுபடி பண்ணணும்னா கிராமத்தில் 2 பழமொழி சொல்லுவாங்க, பயிர்னா தெளிக்கும்போது உருண்டு ஓடணும், சரி, உளுந்துன்னா தூக்கி போட்டால் மண்ணுக்குள்ளே போயிடணும், அப்போ அந்த பதம் இருக்கணும் அப்படிங்கிறது அன்னைக்கு உள்ள ஒரு விவசாயோட டெக்னாலஜி. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நவீன உலகத்தில் மெழுகு பதத்தில் இருக்கணும், பயிரை தூக்கி போட்டால் உள்ளே போகணும் உளுந்து, இதுதான்.
ஒரு காலத்தில் உளுந்துக்கு விலை கூட பயிருக்கு விலை குறைச்சு. சரி, ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்துக்கு வந்து விலை குறைச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6300 பழைய ரேட்டு. இப்போ தான் மத்திய அரசு ஒரு 300 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 94 ரூபாய்க்கு கீழே பயிர் கிடைக்கல, உளுந்து கிடைக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இட்லிங்கிறது ஒரு பலகாரம், அது வந்து ஒரு பலகாரம்னு ஒரு காலத்தில் பேர் மட்டும் நடந்தது. ஆனால் இன்றைக்கி இட்லி சாப்பிடாத ஆளே கிடையாது. அப்போ இட்லின்னா உளுந்து வேணும். இந்திய உலகத்திலே இருக்கிற ரிச் ஃபுட் உணவு அப்படின்னு இப்போ நீங்கள் உலக ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சரி சமவீத உணவு அப்படின்னு சொன்னால் இட்லி தான். இதுக்கு இணையான உணவு உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போது கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா இட்லி வேணும்னா உளுந்து வேணும். அதே மாதிரி 11 மணிக்கு வடை சாப்பிடாத மனிதர்களே கிடையாது. எல்லோரும் பண்ணிக்கு வடை என்பது வருஷப்பிறப்புக்கு மட்டும்தான், தமிழர்களுடைய விழாவில் தீபாவளி பொங்கல் அது கூட கிடையாதுங்க. வருடப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாளில் வடை சுடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 11 மணிலேருந்து 12 மணி நகரத்துக்குள்ளார வடை சாப்பிடாத கடைகளே கிடையாது. அது மாதிரி நம்ம அந்த வேளாண்மையை விட்டுட்டு வெளியில் போனோம்னா, கட்டுமான பொருள்களில் ஈடுபடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வாங்கி கொடுக்காம வடை வாங்கி கொடுக்காம நீங்கள் வேலைக்கு கூப்பிட முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டுனா பயன்பாடு அதிகரித்து போச்சு. அப்போ பயன்பாடு அதிகரித்து போச்சுன்னா உற்பத்தி பெருகணும். இப்போ உற்பத்தி பெருகணும்னா அதுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கொடுக்கணும். கட்டுப்படியான விலை கொடுக்கணும்னா அரசாங்கத்துக்கு செலவு கூடும். செலவு கூடணும்னா உற்பத்தி பெருகணும். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வர்றப்ப நவீன தொழில்நுட்பத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு வேளாண்மை துறையில் அழகாக சொன்னாங்க, சூடமோனஸும் விரிடியும் தெளித்து நீங்கள் ஒரு கஞ்சியில் கலந்து தெளிச்சுட்டு மதிப்பு அதாவது செறிவூட்டி நீங்கள் தெளிச்சுட்டா வந்துடும் நாங்கள். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய டெல்டா ரீஜனில் நிலைமை தலைகீழாக மாறிப்போச்சு. அதாவது நம்ம ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு நாட்டோட அழிவை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அணுகுண்டோட பாதிப்பு ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு போடுறதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம போபால் விஷவாயு தாக்குதல் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசுகிறோம். ஆனால் அதுக்கு இணையான வகையில் இன்றைக்கி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி உள்ள விவசாயம் தள்ளப்பட்டு. காரணம் என்னென்னா, 60-65 தினங்கள் தான் இந்த உளுந்து பயிரோட நாட்கள். அதில் நீங்கள் விதைப்பு செஞ்சு 3 இலை பக்குவம்னு சொல்லுவாங்க, அது 15வது நாள் வந்துடும். அந்த 15வது நாளில் முதல் இலைவழி உணவு கொடுக்கணும். இப்போ முதல் இலைவழி உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, வயல்வெளிகளில் ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்தி மண்வளத்தில் டெபாசிட் ஆகிடுச்சு. அது வந்து சிதைக்க முடியாத அளவுக்கு, அதாவது எப்படின்னா சூப்பர் வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து கடினத்தன்மைக்கு போயிட்டு பைகார்பனேட்டா, அதாவது கார்பனேட்டாக ஆகி பைகார்பனேட் ஆகிட்டு. அப்போ வந்து அதை சிதைக்கணும்னா இன்னொரு ரசாயனம் கொண்டு போய் தான் அதை சிதைக்க முடியும். நீங்கள் மண்ணில் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நேரடியாக பயிருக்கு கிடைச்சிடாது. அது வந்து மண்ணோட சேர்ந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு சிதைஞ்சு அடுத்த உரப்பா சத்தாக மாறி தான் பயிருக்கு கிடைக்கணும். அந்த ரசாயன மாற்றங்கள் நடைபெறுவதற்கான காரணிக்கு கார்பன் வேணும். கார்பன் இல்லை, இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ரசாயன உரங்களை சிதைச்சு இந்த பயிருக்கு எடுக்கணும்னா இப்போ நம்ம சொன்ன தொழில்நுட்பங்களுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ போனப்போ பெரிய என்னென்னா, இந்த பயிர் வந்து ஏற்கனவே ரசாயன உரங்கள் இருக்கிறதுனால இயற்கையாக வளரும்போது நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். இப்போ அந்த பயிர் ரொம்ப தளஞ்சி வளரும்போது பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோனியா புழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்புழு வரும். நம்ம இந்த நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாம் அப்படி ஒரு காட்சி வந்து அடுத்த காட்சி வந்தோடனே ஒரு வயல் பூரா நிறையும் அடுத்த காட்சியில் பூச்சி திண்டு போடும். அது மாதிரி இன்றைக்கி டெல்டா ரீஜனில் நோய் தாக்குதல்ங்கிறது பெரிய அளவில் வருது. வர ஆரம்பிச்சிட்டுனா அந்த புரோட்டோனியா புழுவினுடைய தாக்குதல், அந்த பூச்சியினுடைய விசேஷம் என்னன்னா, பகல் பூரா வெடுப்புக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கும், ஆறு இரவு பூரா வந்து மேஞ்சிட்டு போய் மறுபடியும் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். ஒரு ஏக்கரை 3 தினங்களுக்குள்ளே முடிச்சிடும். அது மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிக்கு விவசாயி தள்ளப்படுறான். அப்போ ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 நாளில் ஏற்கனவே 15 நாள் போயாச்சு. அடுத்த ஒரு பூச்சிக்கொல்லியை தெளித்து ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 20-25வது நாள் வந்துடும். அப்புறம் பூக்க ஆரம்பிக்கும். பூக்க ஆரம்பித்தோன்னே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய சீதோஷ்ண நிலை பருவகால மாறுபாடு ஏற்பட்ட பிறகு வெப்பநிலை உயர்ந்து போனோடனே இந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இயற்கையாக இருக்கிறதுக்கு நிலவரம் வேறு. அப்போ செயற்கைக்கு வரும்போது ஒட்டுண்ணி திரவங்களை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது இன்செக்டிசைட்னு சொல்கிற வகையில் ஒட்டும் திரவங்களை பயன்படுத்த வேண்டிய வந்துருச்சு. இப்போ அது மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லிகளையும் அதுக்கான ஸ்பிக் சைட்டசம் அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த பழங்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய
எசன்ஸுங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் கொடுக்குறோம்ப்போ. அது வந்து ஒரு வெவ்வேறு பெயர்களில் வருது, வணிக பெயர்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த ரெண்டையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மூணாவது அடுத்த விஷயம் வந்துடும், காய்ப்புழு. இந்த காய்ப்புழு ஒரு வகையில், இதை தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு செயற்கையில் இப்போ வந்து ஒரு மஞ்சள் தேமல் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வரும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு கொடி செயற்கை ஒட்டுண்ணி தாவரம் ஒன்று உருவாகுது, அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி கொடியை பின்னிக்கிட்டே போகுது. இப்போ இது மாதிரி டெல்டாவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, விவசாயி பண்ணுறதுக்கு 30 தினங்களுக்குள்ள 3 முறை வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வேணால் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள், டெல்டாவில் 1,135,000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 50% நிலப்பரப்பில் உளுந்து பயிர் போடுவாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பெரிய அளவில் போடுவாங்க. அது நான் சார்ந்திருக்கக்கூடிய கீழ்வேலூர் வட்டாரம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் உளுந்து பயிர் சாகுபடி நடக்கக்கூடிய ஒரு வட்டாரம். இந்த வட்டாரத்தில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளுடைய விற்பனையை என்னோட நான் வந்து வேளாண்மைத்துறை அலுவலர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க தான் வந்து எல்லாத்தையும் நல்லதையும் கெட்டதையும் சீர்தூக்கி பார்க்க முடியும். ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்கள், ஒரு ஆய்வறிக்கை, ஒரு டெல்டாவில் மழை இந்த உளுந்து பயிர் சீசனில் எவ்வளோ தூரம் பூச்சிக்கொல்லிகள் விற்பனை ஆகுது அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா அதிர்ந்து போயிடும். நம்ம இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ நல்லது பண்ணணும்னா நம்ம நல்ல விஷயங்கள் கொண்டு போகணும். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஒரு திராட்சை வாங்கி வண்டி கொடுத்தோம்னா, அந்த திராட்சை பழங்கள் மேலே இருக்கிற வெண்படலம் வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தின எச்சம். அது மாதிரி உளுந்து பயிரையும் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஊடுருவி பாயக்கூடிய ரசாயனங்களை பயன்படுத்தி எல்லாமே விஷமாக இருக்குது. அந்த விஷத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கைக்கு மாறணும். இப்போ அந்த பகுதிகளில் இயற்கைக்கு எப்படி மாறுறாங்க அப்படின்னா, பஞ்சகவியாக மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கையாக இயற்கை பொருள்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மேலோட்டமான உயிர் உரங்களை கொடுக்குறாங்க. அப்போ அது இலைவழியாக கொடுக்குறப்ப நோயையும் எதிர்க்குது, தளர்ச்சி வளருது, நல்ல காய்ப்பு வருது. அந்த வகையில் கீழ்வேலூர் வட்டாரம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது. அது வேளாண்மைத்துறை அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால் இப்போ இந்த காலகட்டங்களில் உண்மையிலே மக்களுக்கு நன்மை செய்யணும்னா இயற்கை உரங்களில் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை மட்டும் பரிந்துரை கொடுத்து இந்த உளுந்து பயிர் சாகுபடியை செஞ்சாங்கன்னா நல்ல பருப்பு வகைகளை கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். ஆனால் அதனால அதே நேரத்தில் இந்த விதைகள் கொடுக்கறது என்பது மிக மிக முக்கியம். இப்போ 50% மானியத்தில் ஒரு ஏக்கருக்கு 400 ரூபாய் அளவுக்கு மாநில அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் அறிவித்து நீங்கள் கொடுக்குறாங்க. இதுவும் பத்தாது. கண்டிப்பாக ஏன் பத்தாது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் உளுந்தோட விலை கூட பயிரோட விலை ரெண்டுக்கும் 1,000 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்தக்கூடிய உளுந்து விலை குறைஞ்சி போய் 6,600 நம்மளை விட வெளிமாட்டு மாவட்ட மக்கள், வெளிமாநில மக்கள் தான் பயன்படுத்த. இங்கே தஞ்சாவூர் டெல்டாவில் விளையக்கூடிய பயிரில் 95% வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துக்கு தான் போகுது, ஏற்றுமதி தான் ஆகுது. அங்கே போகிற மாநில மக்களுக்கு 1,500 ரூபாய் கூடுதலாக விலை இருக்கு. சரி சரி, இது சரி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு திட்டங்களும் தீட்டப்படும் பொழுது விவசாயிகளின் சார்பாக அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னவாக இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு திட்டத்தின் வாயிலாக அவர்களை நாம் மனநிறைவு செய்ய முடியும், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து நாட்டிற்கு தேவையான உற்பத்தியை நாம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. எல்லா திட்டத்தினுடைய நோக்கமும் விவசாயிகள் இணைந்து பயன்பெற வேண்டும் என்பது தான். இந்த திட்டத்தில் நீங்கள் விவசாயிகளை எப்படி முழுமையாக எப்படி இணைக்க முடியும்? இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உழவன் செயலி மூலம் வந்து பதிவு செய்ய சொல்கிறோம். சரிங்க சார். உழவன் செயலி மூலம் பதிவு செஞ்சு அந்தந்த வட்டாரங்களில் வந்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இருக்குது, துணை வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இருக்குது. ஸோ அந்த வேளாண்மை விரிவாக்க மையம், துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் ஒவ்வொரு பகுதியிலையும் உதவி வேளாண்மை அலுவலர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து இந்த விதைகளை வந்து மானியத்தில் வந்து பெறலாம். அப்புறம் வந்து இந்த வேளாண்மை உருவாக்க மையங்களில் வந்து விதை நேர்த்தி மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா விதை நேர்த்தி செய்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள் இருக்குது, வேரழுகல் நோய், தண்டலுகள் நோய். இந்த ரெண்டு நோய் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா முளைச்சி வரும்போது வந்து வேரழுகல் நோயோ தண்டலுகள் நோயோ இருந்தால் பயிர் முற்றிலும் வந்து காய்ந்துடும். ஸோ இதுக்கு வந்து விதை நேர்த்தி செய்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விதை நேர்த்தியில் வந்து நமக்கு உயிர்கொல்லி மருந்துகள் வந்து வேளாண்மை உருவாக்க மையத்திலேருந்து கொடுக்குறாங்க. அதில் பார்க்கும்போது ட்ரைகோடெர்மா விருடி அப்படிங்கிற அந்த உயிர்கொல்லி மருந்தை வந்து
ஒரு கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் வீதம் வந்து கலந்து வந்து நம்ம விதைக்கலாம். இதை தவிர அது இல்லைன்னு வச்சுன்னா சூடோமோனஸ் அது இருக்கு, அது வந்து 10 கிராம் ஒரு கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் வீதம் வந்து நம்ம விதைய கலந்து வந்து நம்ம விதைக்கலாம். இந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்குது. சப்போஸ் வந்து அந்த இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தானா நமக்கு வந்து ரசாயன பூஞ்சால விதை நேர்த்தியும் பண்ணலாம். கார்பன் டசீம் அப்படிங்கிற ரசாயன பூஞ்சாத விதை நேர்த்தியை வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து 2 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து கலந்து விதைக்கும் போது வந்து விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, கண்டிப்பாக இந்த விதை நேர்த்தியின் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? விதை நேர்த்தி செய்யும்போது சார் சொன்னார் இல்லையா, அந்த ரசாயனத்தையும் இந்த ரசாயனம் இல்லாத இந்த ட்ரைகுடல் மாவிரடி சூடமோனஸ் இதையும் கலந்து செய்யக்கூடாது. அது ஒன்று தான் நம்ம கவனிக்கணும். சரி, இந்த இப்போ நம்ம உருவாக்கி இருக்க இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய கால அளவு என்பது எவ்வளவாக இருக்கிறது சார் திட்டத்திற்கான கால அளவு? இந்த திட்டத்துக்கான கால அளவு பொறுத்தளவில் இப்போ நமக்கு வந்து இதுதான் சரியான நேரம். சரி, இந்த ஜனவரி மாதம்தான் இந்த அறுவடைக்கு பின், அறுவடைக்கு வந்து முதல்ல வந்து அறுவடைக்கு முன்னால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம உளுந்து பயிரை தெளிச்சிருவோம், அதுக்கப்புறம் அறுவடையை பண்ணுவோம், கையால் அறுவடை பண்ணுவாங்க. இப்போ அந்த கை அறுவடைக்கெல்லாம் வேலையே கிடையாது, எல்லாமே இயந்திரம் மூலம் தான் அறுவடை நெல் அறுவடை செய்யப்படுகிறது. இப்போ வந்து ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் என்னைக்கு அறுவடை பண்ண போகிறோமோ அதுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நம்ம உளுந்தை தெளிச்சிட்டோம்னா நம்ம மிஷின் வச்சு கூட அறுவடை பண்ணலாம். அதிகமான அளவுக்கு அந்த மிஷின் போகிற இடங்களில் மட்டும்தான் சில கொஞ்சம் சேதம் வந்திருக்கும், அதுவும் கொஞ்சம் நாள்பட்ட காலங்களில் ஒரு 15-20 நாட்களுக்கு அப்புறம் நல்லா எல்லா இடங்களிலையும் அந்த பயிர் வந்து இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் வளர்ந்து நல்லா தளைஞ்சிரும், அதனால் எந்தவித லாஸும் வரப்போகிறதில்ல. அதனால் கால அளவு பொறுத்தளவில் நமக்கு வந்து ஜனவரி மாதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னாடி போகும்போது வந்து இதை அறுவடை பண்ணிவிட்டு திருப்பி வந்து உழவு ஓட்டிட்டு கூட விவசாயிகள் தெளிக்கிறாங்க. அதனால் எந்தவித நம்ம தேவையான காலங்கள் அறுவடைக்கு பின்னால் எப்போனாலும் இதை தெளிக்கலாம். இந்த திட்டம் எந்த மாவட்டங்களில் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும்? இது தஞ்சை டெல்டா மாவட்டங்கள், அதாவது காவேரி டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக விவசாயிகள் வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு முன்னாடியே தெளிச்சிடுறாங்க. இல்லை அறுவடைக்கு முன்னாடி தெளிக்க முடியாதவர்கள் மட்டும் இந்த அறுவடை பண்ண பிறகு ஒரு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீர்ப்பாசன வசதிகள் இருக்கிறவங்க உழவு ஓட்டிட்டு திருப்பி அதை தெளித்து பயிரை பாசாவடி. இல்லை அதில் சின்ன சின்னதாக நம்ம மாறுபடணும். என்ன மாறுபட வேண்டியிருக்குன்னா, டெல்டா பகுதிகளில் நஞ்சை தரிசலை பண்ணுறதுக்கான அடிப்படை காரணம் விவசாயிகள் வந்து தன்னுடைய நிலையை போது தெளிவாக உணர்ந்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் உள்ள காலகட்டங்களில் இப்போ அறுவடை மிஷின் வச்சு அறுக்கும்போது வயல் மேடுப்பெல்லாம் ஆகிட்டோம், அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, உடனே டிராக்டர் கொண்டு வச்சு சேர் அடிச்சுட்டு அந்த சேரில் விதைக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் விளைச்சல் வராது. என்ன காரணம், அந்த வைக்கல் வந்து மண்ணுக்குள்ளார போகும். அந்த இயற்கையினுடைய நொதித்தல் நடைபெறத்துக்கு குறைந்தது 35-40 நாள் ஆகும். இந்த 40 நாள் இந்த பயிர் முளைச்சி அந்த வேர் போய் அந்த வைக்கலை பட்ட உடனே அந்த சூடு பட்டோடனே பயிர் வந்து தலையாது, செத்து போயிடும். அதனால் டெல்டா ரீஜனில் சேரில் அடிச்சுட்டு விதைக்கிறது என்பது தொழில்நுட்ப ரீதியாக வராது. ஆனால் அதையே வந்து காஞ்ச பிறகு புளிஞ்சி அடிச்சுட்டு அதில் தெளித்து கொண்டு போகிற டெக்னாலஜிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி. இதனால் விவசாயிகளுக்கு அந்த வேளாண்மை துறையில் அதை தெளிவுபடுத்தி சொல்லணும். சரி, சொன்னால் தான் அதை வெற்றி காண முடியும். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாகவே இந்த தெளிவு பல பேருக்கு போய் சேர்ந்திருக்கும். அந்த விவசாயிகளுக்கு இப்போ நவீன தொழில்நுட்ப முறைகளும் சரி, அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அவர்கள் எப்படி அணுக வேண்டும், இதில் விவசாயிகளுடைய பல்வேறு அனுபவங்களை கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளை நம்ம திட்டத்தின் வாயிலாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது இருவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வெற்றியை காண வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த இணைப்பு என்பதுதான் சற்று கடினமாக இருக்கிறது, அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் பொறியியல் துறையின் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் தான். சரி சார், அப்போ அந்த விவசாயிகள் அது வந்து உழுவதற்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி நம்ம வந்து அந்த வருமானத்தில் வந்து அதாவது செலவு வந்து உற்பத்தி செலவு குறையும். சரி, இது நிறையா விவசாயிகள் வந்து பயன்பெற சூழல் தமிழக முதல்ல உருவாக்கிட்டாங்க. இப்போ கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உளுந்து உற்பத்தி குறைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் மேட்டூரில் 12 திறக்காததுனால தான். இப்போ கடந்த 2 ஆண்டாக ஜூன் 12 திறந்த உடனே இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே நம்ம அறுவடை முடிச்சிடறோம், உளுந்து விதைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி சரி, கடந்த 10 ஆண்டுகள் செய்ய முடியல, ஏன்னா பின்னோக்கி போயிடுச்சு அறுவடைய காலம். அப்போதான் இந்த உளுந்து உற்பத்தியை நம்ம செய்ய முடியலை. சரி, ஒன்று ஏன்னா சித்திரப்படத்துக்கு போயிட்டோம் நம்ம, அதுக்கு பிறகு இந்த தைப்பட்ட உளுந்து போகிறதுக்கு காரணமே
இன்ப லேட்டாக தண்ணி திறந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு ஆண்டு ஜூன் 12 தண்ணி திறந்து விடாச்சுன்னா ப்ராப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். நெல் கடலை உளுந்து இப்படி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது சுழற்சி முறையில் மண்ணும் பாதுகாக்கப்படுது, எல்லா உற்பத்தியும் நம்மளுக்கு பெருகுது. இந்த மாதிரி அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குறிப்பாக நம்ம உரத்து நாள் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடுதல் வந்து கடுமையான விளைச்சல், ஏக்கருக்கு 12 குண்டுகள் அடித்த விவசாயிகள் இருக்கிறோம். அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா அதில் ஒரு மஞ்சள் தேமல் நோய் வந்து தாக்குதல் பண்ணிருச்சு. ஆமாம், அது தாக்குதல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உற்பத்தி குறைஞ்சிச்சு. இப்போ அதுக்கு ஈடாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வம்பன் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்ச வந்து 6, 8, 9, 10, 11 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அந்த உளுந்து இங்கே டெல்டா பகுதியில் அது குறிப்பாக உரத்த நாள் பகுதியில் கடுமையான விளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலைக்கு விவசாயிகள் வந்து எல்லாம் மாறிட்டாங்க, என்ன நெல் நட வேண்டாம், குறைந்த வயசு உடைய இந்த உளுந்த போடுவோம், நம்ம செலவு கம்மியாகுது, உற்பத்தி அதிகரிக்குது, லாபம் கூடுது, நஞ்சில்லாவும் கொடுக்க முடியும், புரதச்சத்து அதிகமாக இருக்கு, குறைந்த நாளில் முடியுது, அடுத்த பயிருக்கு போகக்கூடிய சூழல் உருவாகுது, அது மட்டும் அடுத்த பயிருக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை நம்மளை கொடுக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த நாளடைவில் இப்போ என்னாச்சு அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த ஆண்டுமே இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஒரத்தநாள் பகுதியில் ஒரு விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்தினோம். ஏற்படுத்தி எல்லாரும் இந்த தைப்பள்ளத்தில் கண்டிப்பாக உளுந்த விதைக்கணும் அப்படின்னு ஒரு ஊர் பூரா ஒரு தண்டரம் போட்டு செஞ்சு விட்டோம். அதில் எல்லா விவசாயிகளும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த ஆண்டு உளுந்து உற்பத்தியை பெருக்கணும், அப்போ நிறைய விதை உளுந்துகளை வாங்கி விவசாயிகள் கொடுங்க, 50% மானியத்தில் கொடுங்க அப்படின்னு ஒன்று. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலும்படி வேளாண்மை துறை அனைத்து துறைகள் எங்கெங்கெல்லாம் உளுந்திருந்தோம், எந்தெந்த மாவட்டங்களாக உளுந்திருந்தோம் அத்தனை உளுந்தின கொள்முதல் பண்ணி வச்சு விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது இதை வாங்கி பயன்படுத்தும் போது ஏன்னா மாற்றுப்பயிர் திட்டத்தில் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கலாம் மாற்றுப்பயிர் திட்டம் வந்தால் தான் நம்ம பூமி வளம் பெறுவோம். அதனால தான் இப்போ உளுந்தை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு வந்து மாற்றுப்பயிர் திட்டத்தில் இது வரும்போது பூமி வளம் பெறும்போது உற்பத்தி அதிகரிக்கிறது, புரோட்டீன் சத்தை அதிகரிக்கும் கூட சூழல் உருவாக்குது. இப்போ எல்லாரும் அந்த நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து அரசு வந்து இன்னொன்று என்னன்னா அரசு வந்து இந்த பொருளை கொள்முதல் பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி கொள்முதல் பண்ணாக்க இந்த விலை நேரம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும். அது செய்யாததுனால தான் இந்த உற்பத்திக்கான விலை கிடைக்காதனால தான் அந்த வேற மாதிரி நெல்லுக்கே போயிட்டு இருக்காங்க விவசாயிகள். அதை மாற்றணும் அப்படின்னா அரசு ஒரு நிர்ணய விலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லா விவசாயிகள் மாறிடுவாங்க. அதுக்கான வந்து யுத்தியை வந்து தமிழக அரசு தமிழக முதல்வர் வந்து இதை கவனித்து விவசாயிகள் இந்த நிலைக்கு மாறணும் அப்படின்னா அதுக்கான விலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நிச்சயம் மாறிடும். கண்டிப்பா 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 அதுதான விஷயம். இப்போ ஐயா குறிப்பிட்டது போல இது நமது திட்டத்தில் இந்த கொள்முதலுக்கான ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் புதிய திட்டத்தில் இருக்குது. நமக்கு வந்து விவசாயிகள் நலனுக்காக தானே நம்ம துறையை இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களுடைய அந்த வேளாண் பொருள்கள் அதாவது உளுந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்கு நம்ம உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளோம். இது வந்து கிட்டத்தட்ட 66 ரூபாய் கிலோவுக்கு நம்ம உளுந்த பொருத்தில் உள்ள கொள்முதல் பண்ணுறோம். பச்சைப்பயிறு 72 ரூபாய் 75 பைசா வரும். இது வந்து இது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த அடிப்படை விலையில வந்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஐயா சொன்னது போல இந்த புதிய தொழில்நுட்பங்கள் இந்த இதையெல்லாம் பயன்படுத்தினாலும் பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள்லாம் அடிக்கிறதுனால கொஞ்சம் மகசூல் எல்லாம் வீணாகுது அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. இயற்கை பூச்சிக்கொல்லிகள் மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும்னு இதில் என்ன மாதிரியான திட்டத்தில் தொழில்நுட்பங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன சார்? இல்லை இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பொறுத்தளவில் விவசாயிகள் அவங்க சில இடங்களில் பஞ்சகாவியை அடிக்கிறாங்க, சில இடங்களில் மீன் அமிலம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே நல்ல அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தக்க. நம்ம வேளாண்மை துறையை பொறுத்தளவு நம்ம ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து இந்த சூடோமோனஸ் தான் இதில் தெளிக்க சொல்கிறோம். சூடோமோனஸை தெளித்தாலே எந்தவித நோய்களும் இந்த பயிர்களை பெரும்பாலும் அன்றதில்லை. இது போக நம்ம வந்து ஏதாவது பூச்சிகள் தென்படும் போது கூட நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு கலந்த உரங்களை கொஞ்சம் பரிந்துரைக்கிறோம். இல்லாட்டி வந்து வேப்பங்குட்டையை வந்து நல்லா நசுக்கி ஒரு 5% 5 கிலோ வந்து ஒரு 100 கிலோ தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து 200 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து அடிக்கும்போது அதுவும் நிறைய விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்குது. இதனால் இந்த வேப்பங்குட்டை கரைசல் வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம். மற்றபடி நம்ம சூடோமோனஸ் இந்த மாதிரி உயிர்காரணிகளை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம். இது வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த உயிர்காரணிகள் வந்து நம்ம மானிய விலையில் தான் கொடுக்குறோம், 50% மானிய விலையில். அதனால விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பு இந்த திட்டத்தின் பலனாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல விரும்புகிறது? இப்போது இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் எப்படின்னா 10 லட்சம் ஏக்கரில் வந்து இப்போ உளுந்து சாகுபடி செய்ய திட்டமிட்டிருக்கோம். இதில் வந்து 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவு வந்து உற்பத்தி எடுக்கணும். இதனால் வந்து
நமக்கு மானியத்தில் கொடுக்குறாங்கன்னா 1,200,000 விவசாயிகள் வந்து இதை பயன்படுறாங்க. ஸோ வந்து நம்ம பயிர் வகை உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது தான் வந்து இந்த திட்டத்தின் வந்து நோக்கம். நம்ம விவசாயிகளையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், இதை தவிர பயன்படுறாங்க. இதை தவிர வந்து நம்ம மண் வளத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கிறோம், மண் வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் வந்து மண் வளம் பெறுகிறது மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய மகசூல் அதிகரிக்கிறது. அப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான ப்ரைஸ் சப்போர்ட் ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் செய்து வந்து விலை கொடுக்கறதுனால அவங்களுடைய லாபம் வந்து அதிகரிக்குது. சரி, கண்டிப்பாக இந்த மானியத்தில் உளுந்து பயிர் கொடுக்கறதுன்னு எல்லா விவசாயிக்கும் தெரிஞ்சிருக்காது. சரிங்க, இது ஒரு சில விவசாயிக்கு தான் தெரிஞ்சிருக்கும். சரி, அதை வந்து அந்தந்த ஏரியாவில் ஆஸ்மா குழு செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமாகவும் விவசாயிக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தாப்புனா அந்தந்த ஏரியா விரிவாக்கு பணியாளர் மூலியமாகவும் தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா தான் அதுக்கு வந்து அந்தந்த அதிகாரி வந்து அவங்க உங்களுக்கு உத்தரவு போடணும். இப்போ என்ன போல உள்ளவங்க நான் வந்து எல்லாரும் அது வேற. இது இப்படி தெரிஞ்சாதான் அந்த இருக்கிற உளுந்தையும் காலகாலத்தில் உளுந்து போய் அருமையான விஷயம். ஒவ்வொரு பிளாக்லயும் 6-6 பேர் போட்டிருக்காங்க, எங்க பிளாக்கும் 6 பேர் தான் போட்டிருக்காங்க. ஆனா தமிழக அரசின் திட்டங்களை, வேளாண் திட்டங்களும் கொண்டு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகுது. அப்படி ஏற்பட்ட சூழல்ல இன்னும் நியமிக்கணும். அப்படி நியமிச்சால் மட்டும் எந்த திட்டமும் தமிழக அரசுடைய திட்டங்கள் கடைகூடி விவசாயிக்கு போய் சேரும், அவன் பயன் பெறுவான், நிச்சய வாழ்வில் வளம் பெற முடியும். அருமையான விஷயம் ஐயா. நீங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு, இந்த பருப்பு தானியங்களை பொறுத்தளவுக்கு, பயிர் நஞ்சைத்தரிசில பயிர் வந்து மாற்றுப்பயிராக மட்டும் இல்லாம தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி 65-70 நாளுக்குள்ளே ஒரு விவசாயி பலனடையணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு திட்டம் வகுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உழவில் ஆரம்பித்து விதையில் ஆரம்பித்து இடுபொருட்கள், அதாவது ட்ரெடிஷ்னல், ஏன்னா இப்போ வந்து காலத்தின் கட்டாயம், ஏன்னா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினா தடுக்கப்படுது, ஆனால் அது வந்து நிரந்தரமானது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பயிர் ஊக்கியாகவும் செயல்படுது, பயிரையும் காப்பாற்றுது, மக்களுக்கு ஒரு நோய் இல்லாமல் கொண்டு போகிறதுனால இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பஞ்சக்கவியா மீன மீளம் ரெண்டையும் தருவிச்சு கொடுக்குற ஒரு பணியையும் செஞ்சு ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற வகையில் சிறப்பு திட்டத்தை இப்போ தான் அதுக்கு சரியான தரணும். இப்போ நடக்கிறது வந்து நஞ்சை தரிசில் நடக்கிறதுங்கிறது அது வேற சாகுபடி. நேரடியாக உழவு செஞ்சு அதில் விதைப்பு செஞ்சு உளுந்த கொண்டு போகிறதுங்கிறது இன்னொரு சாகுபடி. அந்த கோடை சாகுபடி என்கிற வகையில் இந்த சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு உழவு விதை அதுக்கான இடுபொருள் மானியம் மூணையும் ஒரு பேக்கேஜாக அறிவித்து சிறப்பு திட்டம் வகுத்தா ஒரு விவசாயி செஞ்சால் அந்த விவசாயிக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இதை தூக்கி வேண்டிய அந்த பக்கம் வச்சிடலாம். இந்த நமக்கு உழவக்கூடிய துண்டு விழக்கூடிய உற்பத்தி இழப்புன்னு ஒன்று குறைஞ்சிருக்கு இல்லையா, இந்த குறைப்பு 1,300,000 டன்னுக்கு 8,00,000 டன்னு நம்மகிட்ட குறையுது. இந்த ஆண்டே 5,00,000 டன் கொண்டு போயிடலாம். அருமையான விஷயம். ஏற்றப்படும் திட்டங்கள் ஒரு பக்கம், ஏற்றப்படும் திட்டங்கள் வாயிலாக அவர்கள் அடைகின்ற பயன்கள், அவர்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்துமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைக்கப்பட்டன. இப்பொழுது இவங்க சொன்ன கருத்துக்களுக்கு உங்களோட பக்கம் இருந்து ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களா? அதான் விவசாயிகளுக்கு பொறுத்தளவில் நம்ம அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கு ஒரு கூட்டங்கள் நடத்தி அதன் மூலம் விவசாயிகளுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து மாவட்ட அளவில், அதுக்கப்புறம் வட்டார அளவிலும் வந்து கருத்தரங்குகளோ இல்லாட்டி விவசாயிகளுக்குடைய கூட்டங்களோ நடத்தி அதன் மூலம் தெரிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து டிசம்பர் மாதம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தெந்த கிராமத்தில் அதிகமான அளவுக்கு உளுந்து பயிர் சாகுபடி செய்யப்படுமோ அனைத்து கிராமங்களிலும் கிராம அளவு முனைப்பு இயக்கங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு முக்கியமான பருவம் வந்து இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்தில் விவசாயிகளை தயார் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா இடங்களிலும் வேளாண் உதவி அலுவலர்கள் அவங்க கொண்டு போய் நாம் அனைத்து கிராமங்களிலும் இந்த கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். அப்புறம் வந்து சிறப்பு விவசாயிகள் கருத்தரங்குகள் நடத்தி கிராம அளவிலே கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது வந்து கலைஞர் திட்ட கிராமங்களில் இது வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுத்தணும்ட்டு கேட்டுக்கொண்டு அந்த கிராமங்கள்லேயும் கூட்டங்கள் நடத்தி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். இப்போ முதல் கட்டமாக வந்து அவங்கள சென்சிட்டைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து என்ன இருக்குங்கிறத தெரிவித்தது. அதுக்கு அடுத்த கட்டம் தான் இப்போ தெளிப்பு சீசன், இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சீசன்லையும் நல்லா பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 1,00,000 ஏக்கர் வந்து சாகுபடி வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் அடைஞ்சிருவோம். இந்த 1,00,000 ஏக்கரில் நம்ம சாகுபடி பண்ணுவதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு
300 கிலோ கிடைச்சா கூட 300,000 டன்னு நான் முதலே சொன்னது தான். இந்த 300,000 டன்னுக்குடைய மதிப்பு வந்து ஏறத்தாழ ஒரு 2,000 கோடி ரூபாய். இந்த 2,000 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாடு அரசு திட்டத்தின் மூலம் நமக்கு மாவட்டத்து நமது மாநிலத்திற்கு வந்து ஒரு வருமானமாக அமையுது. இது வந்து விவசாயிகளுக்கு இந்த கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு திட்டமாக உன்னத திட்டமாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் நிச்சயமாக அனைத்து விவசாயிகளும் எவ்வளவு எத்தனை விவசாயிகள் பயனடையினாலும் நாங்கள் 12,00,000 விவசாயிகளை சென்றடையணும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் வந்து மிகச்சிறப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக விவசாயிகள் அனைவருக்கும் இது வந்து பயனளிக்கும் திட்டம் தான், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அருமையான விஷயம், அருமையான விஷயம். இந்த திட்டம் அதை ஏற்றப்படுவதற்கான நோக்கம், அந்த நோக்கமானது சிறந்த முறையில் செயல்படுதா, அதில் எதிர்பார்ப்புகள்லாம் என்ன, இன்னும் தேவைகள்லாம் என்ன அப்படின்னு இரு தரப்பினருமே உங்களுடைய கருத்துக்களை திட்டத்தின் வாயிலாகவும் அதில் நீங்கள் எதிர்கொள்கிற விஷயங்களையும் இந்த நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன் வச்சோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை விவசாயிகளுக்குமே ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணம். நிகழ்ச்சியில் வந்து அரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுகின் வாயிலாக